ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் டிம்பிள் கப்பிள் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம வந்து இந்த ஒரு குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் சிவுவும் மேடவாக்கம்ல இருக்கிற ஹோட்டல் அற்புதாஸ்க்கு போயிருந்தோம். அவங்களோட ஐபிஎல் காம்போ இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதை ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம போயிருந்தோம். இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். இந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடவாக்கம்ல இருக்கிறது ஒரு சின்ன அவுட்லெட் தான். அட் அ டைம்ல மேபி ஒரு 20-25 பேர் தான் சாப்பிட முடியும். நாங்கள் போயிருந்த டைம் பயங்கரமே ரஷ்ஷாக இருந்துச்சு. 3:00 இருந்தால் கூட நிறைய பேர் வந்து ஐபிஎல் காம்போக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஏன் 3:30 போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டைனிங் டைம் வந்து 3:00 to 7:00, ஆனால் வந்து டேக்அவே எல்லாமே வந்து 12 to 7 போயிட்டு இருந்துச்சு. கொலை பசியில் போயிருந்தனால நானும் சிவவும் ஃபஸ்ட்டு 2 பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டோம். உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பரோட்டான்னு சொல்லலாம். இதை ரொம்ப ஃப்ளேக்கியாக இருந்தது பரோட்டா, சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளேக்கியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து கிரேவி எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சின்ஸ் நாங்கள் மூமுஜி நல்லா பப்பி ஃபேஸ் வச்சுட்டு பாவமாக இருந்ததுனால பரவாயில்ல சார், ஓகே நாங்களே கிரேவி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஐபிஎல் காம்போ வர்த்தா ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு. என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் வந்து எக்கோத்து பரோட்டா, ஒரு அதே மாதிரி இன்னொரு கப்பில் வந்து பிரியாணி அண்ட் 2 பீஸ் சிக்கன் இருந்துச்சு, 2 கோலா உருண்டை, 2 பீஸ் ஃப்ரைடு சிக்கன் இருந்துச்சு, ரைத்தா, அப்புறம் 2 பிரியாணி கிரேவி டைப்பில் இருந்தது, ஒரு ஸ்வீட்டும் கொடுத்துருந்தாங்க. பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரைஸு எக்கு கொடுத்துருந்தாங்க ஒன்று. அந்த பிரியாணி கிரேவி ரெண்டுமே செம்மங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஏன் அப்படின்னா வந்து அது வந்து ரவையில் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ஸ்வீட், அது ரொம்ப சட்டிலாக இருந்தது, ரொம்ப அதிகமான இனிப்பும் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக நல்லா இருந்தது, பட் எனக்கு அது எனக்கு பெருசாக பிடிக்கலை. எக்கொத்து பரோட்டா வேற லெவலுங்க. என்ன மாதிரி ஒரு எக்கொத்து பரோட்டா லவருக்கு இது உண்மையாலுமே டிலைட்டாக தான் இருந்துச்சு. இதை வந்து பிரியாணி கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர், வேற லெவல். ஆனால் வந்து சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆனதுனால கொஞ்சம் வந்து ஹார்டான மாதிரி இருந்துச்சு. பட் நத்திங் டு பிளேம். அந்த கொடுத்த 129 ருபீஸுக்கு ஒரு வர்த்தான லஞ்ச் காம்போ ஃபுல்லாக சாப்பிட்லாம் ஒருத்தர், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி பரோட்டா சாப்பிட்டதுனால பாதி அப்பவே ஃபுல்லானதுனால நாங்கள் ஒரே ஒரு ஐபிஎல் காம்போ வாங்கியிருந்தோம். நான் இந்த எக்கோது பரோட்டா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு அந்த கிரேவியோட பிரியாணி. பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சிக்கன் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் அதோட உள்ள மசாலாலாம் கொஞ்சம் வந்து இறங்காத மாதிரி இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு அவுட்லெட்லேருந்து அவங்க பிரியாணி அண்ட் சிக்கனை வந்து வர வச்சுருந்து தான் சொன்னாங்க. ரொம்ப ஹரிபரியில் பண்ணதுனால மேபி அந்த ஃபால்ட் நடந்திருக்கலாம். நம்ம மேபி ஒரு டைம் ஒரு 3:00 முன்னாடியே போய் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஹேப்பன்ஸ், நம்மளுமே வீட்டில் தெரியாமல் கொஞ்சம் குக் பண்ணிட்டோம். அதிகமாக குக் பண்ணிட்டோம்னா சிக்கன் வந்து ரப்பரி ஆகிடும், நமக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கோலா உருண்டை சூப்பராக இருந்தது, ரொம்பவே உள்ளே வந்து செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. நீங்கள் வந்து மேடவாக்கம் இல்லைனா வந்து ஓஎம்ஆர் சைடில் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஐபிஎல் காம்போவை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. ஐபிஎல்லும் ஃபைனலுக்கு வரதுனால மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.